புகைப்பழக்கம் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொள்ளும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். நடுராத்திரி 2 மணிக்கு -2 டிகிரி செல்சியஸ்ல காலில் செருப்பு கூட இல்லாம இப்படி ஓடி என்ன பண்றதுனே தெரியாத நிலைமையில இருக்கேன்னா அவர் 2 விஷயத்துல ஃபெயிலியர் ஆயிருக்கணும். ஒன்னு கரியர்ல, இன்னொன்னு காதல்ல. கரியர்ல நான் டாப்ல இருந்தேன், ஆனா காதல்ல எங்க இருக்கேன்னே தெரியாம போயிடுச்சு. என்ன பண்ற போயிலண்டா 2 வருஷம் டார்ச்சர் பண்ணிருக்கா. தன்னை எதுவும் பண்ண முடியாதுங்கிற கர்வம் இருந்துகிட்டே இருக்கும். அவனை இன்னைக்கு விடக்கூடாதடா. என்ன கருமுண்டா இது, என்னடா இப்படி நாறுது? பின்ன பர்ஃப்யூம் ஸ்மெல் வருமா? மாட்டிக்கோமான்னு பயமா இருக்குடா. சேலஞ்ச் அக்செப்டட். யாரா யாரா இப்படி பண்றது? ஆதி ஆதி டேய் ஆதி பாத்துட்டாரா? செக்யூரிட்டி செக்யூரிட்டி ஏம்பா செக்யூரிட்டி? பண்டா
பிரின்சிபல் கம்ப்ளைன்ட் பண்ணிருப்பானா? அவனுங்களா அவ்வளவு சீனே இல்ல. யா இதான் என் கோச். ஓகேடா ஓகேடா பை 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 மாமா பைடா மச்சான் பை. டேய் இப்போ ரெண்டு நிமிஷம் இருடா. ஏன்டா? எதுக்கு? சுரேஷ் உனக்காக கோகோ கோலா வாங்கிட்டு வர போயிருக்கான். டேய் கோக் எங்க வேணா வாங்கிக்கலாம்டா. அது நார்மல் கோக் கோலா இல்லடா, வோட்கா கோலா. அப்படியா? டேய் இதோ வந்துடா. டேய் ஒரு நிமிஷம் இரு, வந்துட்டடா. சரி டேய் சீக்கிரம் போங்கடா. டேய் ரெடியா போடா. இருடா. அவன இல்ல உன்ன சொன்னா. ஓகே ஓகே ஓடா. இந்த கேட்ச். இன்னைக்கு உனக்கு இந்த சரக்கு சாப்பிடுற அதிர்ஷ்டம் இல்லடா. பேட் லக்டா. சேலஞ்ச் அக்செப்டட். எனக்கு தெரியும் அவன் சேலஞ்ச் பண்ணாலே ஜெயிச்சிருவான்னு. செத்து போயிருப்ப தெரியுமா? Can't you see? You'd have died. கால் பண்ற பை. டேய் ரவி, என்ன மாப்ள எல்லாம் ஓகேவா? மாமா நான் சொல்றது சத்தியமா நீ நம்ப மாட்டே. எதுக்கு நம்ப மாட்டேன்? நீ சொன்னா எது வந்தாலும் நம்புவேன். கோக் பாட்டில் எடுக்கலனா உன் லைஃப் ரிஸ்க் ஆயிருக்கும். அப்படிதானே? டேய் எப்படி கரெக்ட்டா சொன்னே? பேசினதுக்கேட்டியா? டிக்கெட் 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 கொடுப்பா. கொஞ்சம் இதை பிடிங்க. என்னது வாசனை? ஒன்றும் இல்லையே. சரக்கு தானே? இல்லை. எங்க காமி? இது என்னோட கொடுக்க மாட்டேன். உன்னோட தான் கொடு, பார்த்துட்டு தரேன். டேய் 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 வேண்டாம் தம்பி, வேண்டாம் சொன்னகள். டேய் 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 சரக்கு தான், சாட்சி இருக்க. சாட்சியா? என்ன சாட்சி இருக்கு? ஜெனரலா இந்த மாதிரி சின்ன கேஸுக்கெல்லாம் 500 ரூபாய் ஃபைன் போடுவாங்க. ஆனா நீ என்னோட ஈகோவை ஹர்ட் பண்ணிட்ட, அதனால சென்னைக்கு போறதுக்கு 500 கிலோமீட்டர் தூரத்துல உன்னை விட்டுட்டு போறேன். எவ்வளவு நாள் தர? பாய். இங்க பாரு, டோர் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு. தேவையில்லாம எதுவும் செய்ய நினைக்காத. ரைட் ரைட். இங்கிருந்து ஓடி.
பாத்தியா, உன்னோட விக்கல அப்படி நிறுத்திட்டேன். ஆனா என்ன பண்றது, ட்ரெயின் அதான் நிறுத்த முடியாம போச்சு. இன்னைக்கு என்ன மச்சான், எனக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு. மறுபடியும் மிஸ் ஆயிடுச்சு. நீ நின்னுட்டு இருக்க. ஹலோ, என்ன சரக்கு அடிச்சு டீட்டர் இறக்கி விட்டானா? இது வாட்டர் தானே? அப்புறம் இதுக்கு இந்த வச்சுக்கோ. தேங்க்யூ சார். ஏய், நான் பிச்சைக்காரன்ல. பின்ன இந்தாடா மனசுல என்ன, திரௌபதியை காப்பாத்த வந்த கிருஷ்ணன் நினப்பா? அதாவது திரௌபதிக்கு ஸ்ரீகிருஷ்ணர் பிரதர் தானே? சொல்றேன்ல ராமாயணத்துல கிருஷ்ணர் என்ன சொன்னார் தெரியுமா? ராமாயணத்துல கிருஷ்ணர்னா? மகாபாரதத்துலதான் கிருஷ்ணர்டா, ராமாயணத்துல ராமர் தான் இருப்பாரு. ராமர் மட்டும்தான். டேய், வாட்ஸ்அப்ல லொகேஷன் அனுப்பிச்சிருக்கேன் பாரு. சண்டை நடந்து முடிஞ்சிருச்சு. மாதி, ஆதித்யா, தேங்க்ஸ் சொல்லல பரவாயில்ல, அட்லீஸ்ட் பேரால் சொல்லலாம்ல. ட்ரெயின்ல அப்ப உன்னை காப்பாத்தின, நீ தேங்க்ஸ் சொல்லவே இல்லையே. தேங்க்ஸ். வர்ஷா. வர்ஷா, நைஸ் நேம். வர்ஷா, நீங்கள் சென்னையா? சென்னையில் எங்க?
ஓ, இந்த புக்கா? இதுல ஒண்ணுமே இல்ல. இதுல ஹீரோ பில்டிங்ல பாம் வச்சு உடைக்க பாப்பா. நிறைய தடவை படிச்சிருக்கேன். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்ப படி பார்க்கலாம். நீ என்ன பைத்தியமா? அது வந்து அந்த புக்க படிச்சிருக்க. எனக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்கு தெரியுமா? ஏதோ இந்த புக்க படிச்சு நடந்த மேட்டர் டைவர்ட் பண்ணலாம் நினைச்சா நீ என்ன சாவடிக்கிற. ஹேய், டென்ஷன் எதுக்கு? எதுக்கு டென்ஷனா? ஃபர்ஸ்ட் டைம் இவ்ளோ பெரிய ரவுடிங்ல இவ்ளோ கிட்ட வச்சு பாத்துர்க்கேன். அப்படியா? எனக்கு பழ வருது. வெயிட் பத்தி நினைச்சாலே பயமா இருக்கு. ஹேய், இட்ஸ் ஓகே. உங்க வீட்டுக்கு வந்து கால் பண்றியா? எதுக்கு? இப்ப என்னோட டென்ஷன் அவங்களுக்கும் ஏத்தி விடணுமா? அம்மா ஃபோன் பண்றாங்க. ஹலோ அம்மா. ஹேய், ஹலோ. யாரு? அது ஏன் ஃபோன்? ஹலோ, ஹலோமா. டேய், யார் அந்த பொண்ணு? அது வர்ஷான ஏதோ பை மிஸ்டேக் ஃபோன் எடுத்துட்டா. பை மிஸ்டேக்கா? எங்க? கொஞ்சம் அந்த பொண்ணு கிட்ட ஃபோன் கொடு. அம்மா, திடீர்னு ஃபோன் கொடுக்க சொன்னா நல்லா இருக்காது. டேய், கொடுறானா? ஓகேமா, இந்த பேச. நான் எதுக்கு பேச? பிரதர், ப்ளீஸ் பேச. ஹலோ ஆண்டி, சாரி, ஏன் ஃபோனை நினைச்சு எடுத்து பேசிட்டேன். ம், பரவாயில்லம்மா. ஆமா, நீ எப்படி? ஏன் பையன் கூட ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டான் ஆண்டி. அப்ப ஏன் பையன்? அவரும் மிஸ் பண்ணிட்டாரு. ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டானா? என்ன, ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டானா? அதுக்கு தான் ஃப்ளைட்ல வர சொல்லி. ரெண்டு பேரும் ஒண்ணா ட்ரெயினை மிஸ் பண்ணிருக்கீங்க. இல்ல ஆண்டி, நான் இந்த ஸ்டேஷன்ல மிஸ் பண்ணேன், அவரே வேற ஸ்டேஷன்ல மிஸ் பண்ணாரு. ஏய், ஃபோனை கொடு. அம்மா, அம்மா, தேவையில்லாம ஏன் அவ்வளவு டென்ஷன் பண்றீங்க? டேய் ஆதி, அம்மா, நான் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்றேன். சரி சரி, ஒழுங்கா நடந்துக்கணும். சரியா? ஓகேமா, பை. ஹேய், நீ எதுக்கு ஏன் ஃபோன் எடுத்த? டென்ஷன்ல எங்க அம்மா பண்ணாங்க நினைச்சு எடுத்துட்டேன். என்னது, ஏன் ஃபோனுக்கா? இந்த டென்ஷன் எல்லாமே உன்னால தான். என்ன? என்னாலயா? ஆமா, உன்னால தான். ஓகே, நீ கூல் ஆகணும்னா நான் என்ன பண்ணனும்? கொஞ்ச நேரத்துக்கு என்ன தனியா விட்டுட்டு எங்க எது தள்ளி போய் உட்காரு. ஓகே. நீ தானே தள்ளி போய் உட்கார சொன்ன. நீ இருக்கே உன்னா கோவம் வருதா? நான் புக் படிக்கிறப்போ நீ கிளைமாக்ஸ் பண்ணப்போ எனக்கு இப்படிதான் இருந்துச்சு. ஹேய், தட் வாஸ் சோ ஃபன். ஏதோ பேசலாம் ட்ரை பண்ணேன். அப்படியா? நீ பேசுறதுக்கு ட்ரை பண்ணியா இல்ல இம்ப்ரஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணியா? எனக்கு தெரியும். நானா? உன்னையா? கோஹினூர் மாமா. என் அப்பா என்ன இந்த பேங்க்ல மறைச்சு வைக்கணும்னு நீயே சொல்லிட. ஓ, கேட்டுட்டியா? பரவாயில்ல, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம
பொண்ணுங்களுக்கு பிடிக்காத மாதிரி பண்ணா டீசிங், பொண்ணுங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணா ஃப்ளர்ட்டிங். எங்க பாரு, உன்கிட்ட பேச எனக்கு தெம்பல, என்ன விட்டுரு. ஹே, பசிக்குதானே? சொன்னா அப்படியே அரேஞ்ச் பண்ணிடுவேன். என்ன பண்ற? சாப்பிட ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஒன் செகண்ட். ஹே, பிரெட் ஆம்லெட் சாப்பிட்றியா?
ஒன் மினிட். வர்ஷா உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? எஸ். அப்படின்னா நீ சிங்கிளா? ஓகே தென் ஐ லவ் யூ. இப்போ என்ன சொன்ன? ஏய் நீ சொல்றது புரியல. முதல்ல தண்ணி குடி. குடி. What the hell did you say? ஓ கேக்கலையா? ஐ லவ் யூ. நீ சொன்னதை கேட்டுச்சு. ஆனா ஒரு பொண்ணு பார்த்து இவ்வளவு சடனா சொல்லுவியா? எனக்கு லவ் வந்துருச்சு. பார்த்த ஒரு மணி நேரத்துல வந்துருமா? ஆக்சுவலி பார்த்த உடனே வந்துருச்சு. ஆனா சொல்றதுக்கு தான் டைம் இல்ல. சாரி. மனசுல என்ன தோணுதோ அத உடனே சொல்லிடுவ. யோசிக்க மாட்டல. நான் இப்படிதான். ஆனா நான் உன்ன மாதிரி இல்ல. ஒரு ஆள் எனக்கு பிடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி நிறைய யோசிப்பேன். ஓகே டேக் யுவர் டைம். பழகணும்னா கண்டிப்பா உனக்கு பிடிக்கும். புடிக்கிறதும் காதலிக்கிறதும் ஒண்ணு இல்ல. புடிக்கிறதுக்கு மட்டும் நீ யோசி. காதலுக்கு நான் உன்ன கூட்டிட்டு போறேன். தட்ஸ் நாட் தட் ஈஸி ஆதி. எனக்கு இந்த ட்ரெயின் பழக்கம் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ல எல்லாம் நம்பிக்கை இல்ல. எனக்கு நீ சொல்ற மாதிரி பெருசா நம்பிக்கை இல்ல. என் ஊருக்கு கரெக்ட் டைம்க்கு போகணும்னு நினைச்சேன். அந்த நம்பிக்கை என்ன மாத்திருச்சு. மழை கூட உன்ன மாதிரிதான். உடனே கண்ணுக்கு தெரியாது. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா மேகம் சேரும் போதெல்லாம் மழை வரும்னு சொல்ல முடியாது. இந்த மழையும் எனக்காக தான், வர்ஷாவும் எனக்காக தான். பூத்தூவிடும் புத்தம் புது பொன்னிறமே உன்னழகிய புன்னகையது என் வாழ்க்கையில் பூபாளமே.
பொன்னிறமே உன்னழகிய புன்னகையது என் வாழ்க்கையில் பூபாளமே. ஆதி வா. எதுக்கு வரணும்? எதுக்கு வரணும்னா? ஆதி ப்ளீஸ் வா. அட ஆதி, சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்காம ப்ளீஸ் வா. சரி, நம்ம பயணம் இப்பதானே ஆரம்பிச்சிருக்க. நல்லா யோசிச்சு காலையிலுக்குள்ள என் டிசிஷனை சொல்றேன். வா. வர்ஷாவை மிஸ் பண்ணிட்டேன் என் கண்ணை சொல்லுச்சு. ஆனா அவளை மறுபடியும் சந்திப்பேன் என் மனசு சொல்லுதா. ஆறு பிளாட்ஃபார்ம் இருக்கிற ஸ்டேஷன்லயே அவளை என்னால் பிடிக்க முடியல. ஆனா கிலோமீட்டர் கணக்கில் இருக்கிற இந்த ஊர்ல அவளை எப்படியாவது கண்டுபிடிப்பேங்கிற நம்பிக்கையில நான் வெளியே வந்திருக்கேன். அவளை நிறைய இடத்துல தேடி பார்த்தேன், ஆனா எங்க இருக்கானே தெரியாம போயிடுச்சு. கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள 3 மாசம் ஓடிடுச்சு. காலேஜ்ல சேர்ந்தேன், பட் வர்ஷா வாஸ் ஸ்டில் எ மிஸ்டரி. ஹாய் 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 ஆதித்யா. ஹாய் 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 ஹலோ. அந்த நிமிஷத்துல இருந்து நான் எந்த வேலை செஞ்சாலும், என் பக்கத்துல எவ்வளவு பேர் இருந்தாலும், என் கண்ணு வர்ஷாவை மட்டும்தான் தேடிட்டு இருக்கோம். காலேஜ் முடிச்சிட்டு வெளியில போலாமா? நாட் இன்ட்ரஸ்டட். டேய் மச்சான், இன்னும் எத்தனை நாள் தான் அந்த பொண்ணை நினைச்சிட்டு இருக்க? ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னா அதுக்காக என்கரேஜ் பண்ணுவாங்க, அதே பைத்தியம் வந்துச்சுன்னா டிஸ்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆதி, காலேஜ் பிடிச்சிருக்கா? குட்மா. ரவி, ஓ யுஎஸ் விசா 4வது தடவையா ரிஜெக்ட் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். யுகே கூட ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இல்லாண்டி, திரும்பவும் இந்த தடவை அப்ளை பண்ணிருக்கேன், கண்டிப்பா கிடைச்சிடும். ஷூர். டேய், இங்கேயும் ஜாயின் பண்ண வேண்டியதானே? எதுக்கு இதெல்லாம்? டேய் மச்சான், எங்க அப்பாவோட டார்ச்சர் தாங்க முடியலடா. இல்லனா இந்த மாதிரி காலேஜ்லாம் யார் படிப்பா? ஓகேமா, லேட் ஆகுது. டேய் ஆதி, சீனியர்ஸ் கூட பிரச்சனை வேண்டாம். அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணா அப்பா கிட்ட சொல்ல, அவர் பிரின்சிபல் கிட்ட பேசுவாரு. சரிமா. நீங்க தேவலாம் டென்ஷன் ஆகாதீங்க ஆண்டி, நான் பாத்து. ஓகே பை. ஒழுங்கா பண்ற டேய். இறக்கி வைக்கறா. ரைட். ஏய் மாமா, என்ன பண்றான்? சீனியர்ஸ் ரூட்டு போட்டானுங்க மச்சான். ஏய் யோட. எடா ஃபர்ஸ்ட் இயர். ஆமா, சீனியர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் இல்ல மச்சான். ஒரு நிமிஷம். எங்க அப்பா விசியோட ஃப்ரெண்டு, ராகிங் பண்ணுன்னு வச்சுக்கோ, நேரா போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். பெரிய பெரிய கார்ல சுத்துறவன் சின்ன சின்ன ரேங்க் எடுத்திருக்கான், சின்ன சின்ன கார்ல சுத்துற நமக்கு பெரிய பெரிய ரேங்கா வருது. கால கொடுமை கதிரவா. தம்பி, உன் எஸ்டடி பூரா சொல்லு. அவன் பேரு ஆதித்யாவான்.
பென்ஸ்ல வந்தா பயங்கர ரிச் நினைக்கிறேன். எம்செட்ல 6th rank ஆ. ஹான்சமா இருக்காண்டி. ஹைட் 6 ஃபீட் இருக்கும் நினைக்கிறேன். அவனை எப்படியாவது கரெக்ட் பண்ணலாம் கோதாவரி, நம்ம கேங்கிக்கே ஒரு கெத்தா இருக்கும். ஏய், சீனியரா இருந்துட்டு ஜூனியர் பசங்க பின்னாடி சுத்துறதா அசிங்கமா? ஏ, நம்ம சீனியர் பாய்ஸ் ஜூனியர் கேர்ள்ஸ் எல்லாம் பாக்கலையா? நம்ம மட்டும் ஜூனியர் பாய்ஸ் பாக்க கூடாதா? எனக்கு நல்லா புரியுது, ஆனா இந்த சுரேஷ் எப்படி கன்வின்ஸ் பண்றது அதுதான் ரொம்ப கஷ்டம். என்ன நக்கலா பாக்குற, அடிப்பியா? சச்சா, ஏண்டா சுரேஷ் புதுசா ஏதோ ஒரு பைய உங்ககிட்ட மாட்டிருக்கான் போல? ஓஹோ, கோதாவரி மேடமா, கண்ணு வச்சிட்டல்ல? அதுலடா, யாரோ 6th rank பையன் வந்தானே. நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு எல்லாம் மாட்ட மாட்டான். கிளம்புங்க. அப்ப அவ்ளோதானா? அவ்ளோதான், கிளம்பு. நல்லா யோசிச்சுக்கடா. ஐயோ தாயே, இவன குடுத்தா கோல்ட் பிஸ்கட் டைமண்ட் எல்லாம் தர போற? அதுக்கும் மேல தருவேன். மீனிங் ஃபர்ஸ்ட் இயர் சிஎஸ்சி பொண்ணு மேல கண்ணு வச்சிருக்கியாமே. அடச்ச, இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? அதெல்லாம் சும்மா கதவரே, ரூமர். அப்படியா? சரி, ஓகே. ஏய், எதுக்கு அப்படி கேட்ட? அட, ஒண்ணும் இல்லடா, ஒருவேளை அந்த மேட்டர் உண்மையா இருந்தா அந்த பொண்ணை இங்க அனுப்பி இவனை அங்க தூக்கிட்டு போல நினைச்சோம். பரவாயில்ல, விட. ஏய், இங்க பாரு. நில்லு. ஏய், போடா. மறக்காம அந்த பொண்ணை அனுப்பு. ஏய் மச்சான், மச்சான், நானு என் ஃப்ரெண்ட். சச்ச, அவ வேணா, நீ வா. ஏய் மச்சான், விட்டு போறா. ஓகே அக்கா. அக்கா, சரி சரி வா. ஏய் மாப்ள, நான்றா. சாக்லேட் பை மாதிரி இருக்காண்டி, சாப்பிடுவோம். எவ்வளவு ஆசையை மனசுல வச்சுட்டு வந்தா அக்கான்னு கூப்பிட்டு கெடுத்துட்டானே. கலர் தூக்கலா இருக்கு. ரெகுலரா ஃபேன்ல ஒளி போடுவான்னு நினைக்கிறேன். அவன் எந்த கிரீமும் போட தேவையில்ல, நீ போட்டாலும் நல்லா இருக்க மாட்டேன். வா 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 வா. இது சாந்தி அக்கா, இது சந்தியா அக்கா, இது சௌமியா அக்கா. என்ன கொழுப்பா, எல்லாரையும் அக்கா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். என்ன அக்கான்னு கூப்பிடும்போது எனக்கு இப்படிதான் இருந்தது. அக்கான்னு சொன்னியா? ஆமாக்கா. இங்க பாரு, இது காலேஜ், இங்க ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க, அக்கா தங்கச்சி இருக்க மாட்டாங்க. சரிங்கா. ஐஃபில் டவர் மாதிரி இருக்க பொக்கோரடா. ஏண்டா, உன் மனசுல என்ன சாமி விவேகானந்தா நினைப்பா? பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் அக்கான்னு கூப்பிடுற? எல்லாரையும் இல்ல, ஒரு பொண்ணு தவிர நீங்க எல்லாரும் தான். காலேஜ்க்குள்ள வந்ததும் இல்லவா? அண்ணா, மிஸ் பண்ணிட்டேன். மிஸ்ஸிங்கா? அது எப்படி? யூஸ்லெஸ். அங்க அந்த பொண்ண மிஸ் பண்ணிட்டா, இங்க எல்லாரையும் சிஸ்டர்னு சொல்ற. அட்லீஸ்ட் அந்த பொண்ணோட டீடைல்ஸ் ஆவது கலெக்ட் பண்ணிருக்கலாம்ல. பேர் ஊர தவிர எதுவும் சொல்லல. எந்த ஊர்? சென்னை தான். பேர் என்ன? வர்ஷா. அக்கா, அக்கா, ஒரு நிமிஷம் இரு. அக்கா, அக்கா, அந்த பொண்ணு எப்படி இருப்பா? ஹைட் கொஞ்சம் கம்மியா இருப்பா, கொஞ்சம் கலரா, சபி சீக்ஸ், கொஞ்சம் ரிசர்வ்டா இருப்பா. அதாவது நீ சொன்ன ஃபீச்சர்ஸோட நீ சொன்ன பேர்ல எனக்கு ஒரு பொண்ணு தெரியும். அக்கா, 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 ப்ளீஸ் அக்கா, அக்கா சொல்லுங்க, சொல்லுங்க அக்கா, ப்ளீஸ் அக்கா, 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 அக்கா சொல்லுங்க. சொல்றேன், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். சொல்லுங்க. அக்கானு மட்டும் கூப்பிடாதடா. சரிங்க. சாரி அக்கா. போடா. அக்கா எங்க? ஏ, இருடா. அக்கா, அந்த பொண்ணு பாரு. வர்ஷாவதா இருக்கணும், வர்ஷாவதா இருக்கணும, வர்ஷாவதா இருக்கணும, வர்ஷாவதா. Yes! அந்த பொண்ணு தானே? ஆமாக்கா, தேங்க்ஸ். ரொம்ப மரியாதை, அக்கான்னு கூப்பிட்டுருக்கான். பாடி. நான் உனக்கு ரோஸ் கொடுத்து ஐ லவ் யூ சொல்லுவேன், நீ இந்த ரோஸை வாங்கிட்டு ஐ லவ் யூ சொல்லணும். ஓகே, ஐ லவ் யூ. டேய், இல்லடா, வாங்க மாட்டேங்கிறா. உங்ககிட்ட ஃபீலே இல்லடா. அடிங்க, என்ன ஃபீல் வேணும், இதை விட வா. கனவு மாதிரி என் வாழ்க்கையில் வந்த கனவு கலையறதுக்கு முன்னாடியே போயிட்டேன். மறுபடியும் என் கனவு முன்னாடி வந்து நிற்கிறேன். இது கனவா நல்வான்னு எனக்கு தெரியல. இது கனவுலனா இந்த பூவை வாங்கிக்கோ. கனவா இருந்தா அட்லீஸ்ட் என் கனவை களைச்சிட்டு போ. அர்ச்சி, அடங்க. ஏய், என்னடா சீனியர் முடி சீன் போடுற? ரிலாக்ஸ், இந்த பொண்ணு எனக்கு முன்னாடியே தெரியும். தெரிஞ்சா
வந்து பேசுவியா? பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? பேசுறதுல என்ன தப்பு? அட்டிங்க பேசக்கூடாது. பேசுவேன். ஏய், பேசக்கூடாதுன்னு சொல்றேன். சேலஞ்ச் அக்செப்டட். என்னடா சேலஞ்ச் அக்செப்டட்? சரி, ஒரு ஒன் மினிட்டுக்கு இந்த காலரையே பிடிச்சிட்றேன். லைஃப்ல இந்த பொண்ணுகிட்ட நான் பேச மாட்டேன். ஓகே மச்சி, பிரின்சிபல் ரா. மாமா அவனை விட்டு அப்புறம் பாத்துக்கலாம். என்ன, அவ்வளவுதானா? ஏய் மச்சான், ஏத்தி விட்டு வேடிக்கு போகற விட்டு. ஷிவராகுது கையா காலரா? ஏய் மாமா, பிரின்சிபல் பாத்துக்கிட்டு இருக்கான். நீ இன்னும் கொஞ்ச நேரம் பிடிச்சிருந்தா லைஃப்ல இந்த பொண்ணிட்ட பேசிருக்கவே மாட்டேன். பேட் லக். பேசுவேன். நீ அவன் கூட பேசக்கூடாது. முதல்ல கிளம்பு. ஹேய், ஹேய், இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணியா? அது எப்படின்னா? வர்ஷா, ஹாய். சமாதானப்படுத்துறியா? நக்கலா? அது வந்து உன்னெல்லாம். டேய், உடனே கேண்டீனுக்கு போய் இந்த ரெக்கார்ட்ஸ் எழுது. ஐயோ மூடுலக்கா, அப்புறம் எழுதுறேன். நான் சொல்றேன்ல, போய் எழுது. போடா. ஏய் நீ எதுக்கு போற? இங்க வா. அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. உள்ள அசைன்மென்ட் இருக்கு, ஃபினிஷ் பண்ணு. அக்கா, தேங்க்ஸ். ஓகே. ஏன் இவ்வளவு ஆட்டிட்யூட் காட்டுற? பேசலாம்ல. சீனியர்ஸ் பார்த்துட்டாங்கன்னா? சீனியர்ஸ் பார்த்தா எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? 3 மாசம் ஃபேஸ்புக்கில் கூட ட்ரை பண்ண, பட் ஐ குடன் ஃபைண்ட் யூ. ஃபேஸ்புக்கில் தெரியாதவங்கெல்லாம் வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதான் ரீசெண்டாக டெலீட் பண்ணிட்டேன். தெரியாதவங்கண்ணா? நீ இல்லை, தெரியாதவங்க. என்ன பிடிக்கலையா? அப்படி சொன்னா? அப்போ பிடிச்சிருக்கா? நான் சொன்னா? அதான் சொல்லலையே. ஆக்சுவலி அன்னைக்கு ஸ்டேஷனுக்கு எங்கள் அப்பா என்னை பிக்கப் பண்ண வந்தார். நீ வேற நல்லா தூக்கத்தில் இருந்த, எழுப்பலான்னு பார்த்தேன். பயமா இருந்துச்சா? ஒருவேளை உன் அப்பா வராம இருந்திருந்தா, நான் தூங்காம இருந்திருந்தா? வர்ஷா, வர்ஷா ப்ளீஸ் சொல்ல. ஆக்சுவலி எனக்கு வேற ஒரு காலேஜில் ஃப்ரீ சீட் வந்துச்சு, ஆனால் நான் இங்கே டொனேஷன் பே பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன். பணம் நிறையா இருக்குண்ணா? இல்லை, அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷனில் உன் பேகை பேக் பண்ணும்போது உன்னோட காலேஜ் அட்மிஷன் லெட்டர் நான் பார்த்தேன். ஹே வர்ஷா, நில்லு. வர்ஷா, எனக்காக இங்கே சேர்ந்தியா? ஆமாம். ஸோ யூ லவ் மீ நவ்? ஹலோ, பொறுமையாரு, ஏன் அவசரப்படுற? அது வந்து நமக்கு பிடிச்ச பொண்ணுகிட்ட ஐ லவ் யூ சொல்ற கிக்கே வேற. நான் உனக்கு கிக் ஒன்றும் கொடுக்க வரல. அப்போ அது இந்த காலேஜில் ஸ்டடீஸ் நல்லா இருக்கும்னு. ஓகே பாய். ஓகே, லவ் யூ டூ. நான் பாய் தான் சொன்னேன். ஆனால் எனக்கு ஐ லவ் யூனு கேட்டுச்சு. ஸ்டூபிட். லவ் யூ. ஹே வர்ஷா. ஹாய். இவர் ரவி, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹாய். ஓ யா, ஐ ரிமெம்பர், அன்னைக்கு ட்ரெயினில் என்னை பற்றி நீ இவர்கிட்ட தானே சொன்ன? ஓ யா. ஹே, நைஸ் டு மீட் யூ. நா அண்ணாவா? நீ மாமானு கூப்பிட்டல? நீ மட்டும் எனக்கு ஐ லவ் யூ சொல்லாத. அவளோட அண்ணன். ஏய், நேற்று ஒன்று அவன் கூட பார்த்தேன். டேய் என்ன மச்சான், உங்க மாமா கூட யாராவது காலேஜுக்கு வருவாங்களா? என்ன உனக்கு, அப்படியே பல்ல இழிச்சு பார்க்குற? நான் லவ் ஆகிஷ். ஓகே மச்சான், ஐ வில் கோ டு தி கிளாஸ். கிளாஸுக்கு போணுமா? என்ன மச்சான், ஓரமா இல்லையா? டிவைடரி
நீ கிளாஸ்க்கு முன்னாடி எங்க ரெக்கார்ட் சேர்த்துவா சீனியர்னு ஒரு ரெஸ்பெக்ட் இல்ல டேடி வேண்டாம் இருக்கு அது வந்து டேய் இறா பேசிட்டு இருக்கல்ல இவன் வேற தொல்லை என்னாச்சுடா ஸ்டூடண்ட்ஸ் இன்னில இருந்து ஃபிசிக்ஸ் கிளாஸ் CSE and Civil students க்கு சேர்த்து எடுக்க போறோம் சோ ப்ளீஸ் அட்ஜஸ்ட் யுவர் செல்ஃப் குட் மார்னிங் சார் மாமா எழுதுற எதுக்குடா அப்பறம் சொல்றேன் எழுதுறா ஓஹோ தி லா ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் வர்க்கிங் சீனியர்ஸ் எப்போ ராகிங் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க கொஞ்சம் கவுத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்ல என்னால் முடியாது அவங்கள ஒன்று அப்படி பண்ண வேண்டாம்னு சொல்லு என்ன மச்சா வருஷம் நம்பர் கேட்டியா ஓ ஷிட் மறந்துட்டேன் மாமா சரியானடா மச்சானி ரிலேஷன்ஷிப்பில் கம்யூனிகேஷன் தான் ரொம்ப முக்கியம் இப்போ என்ன அவளை நினச்சி தனியாக உட்காந்து எங்கேயா பேசிட்டு தேவைடா மாமா என்ன தேவையில்லையே என்னவோ பா இந்தியாவில் எவ்வளோ டஸ்டியா இதே ஃபாரின் காலேஜ்னு வச்சுக்கோ என்னாச்சுடா மச்சான் நம்பர்ரா என்ன நம்பர்ரா டேய் வருஷம் நம்பர்ரா அப்படியா 7067 ஹலோ யாரு ஃபோன் பண்ணவே இல்ல வர்ஷா அந்த மாமா பைய ரவினால உன் நம்பரை மிஸ் பண்ணிட்டேன் ஓ அம்மா உனக்கு ஏன் நம்பர் எப்படி கிடைச்சது அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் சோ நீ வீட்டுக்கு போயிட்டியா ஓகே பை ஓகே லவ் யூ டு மறுபடியும் எனக்கு அதே மாதிரி கேட்டது லவ் யூ பை லண்டன்ல பிறந்தேன் என் டாட் ப்ரொஃபஸரா இருந்தாரு கிரீன்விச் யுனிவர்சிட்டில அம்மா வாங்க தான் பார்த்தாரு லவ்ல போயிட்டாரு என்னோட ஐடி ரிட்டர்ன்ஸ் பேப்பர்ஸ் காணோம் நீ எங்கயோது பாத்தியா நான் பார்க்கலையே எங்க போயிருக்கோம் அங்க தான் எங்கயோ வச்சா பஷா ஈவினிங் மூவிக்கு போலாம் ஆ டேய் மச்சா யூகே விசா வந்துச்சுடா ஓ வாவ் Hey, congrats, Mama. Thanks, Ramancha. Congratulations. Thank you, Varsha. Sorry, Macha. Take care, Mama. Come on, Dad. Hey, I'm going to airport. Hey, come on, Macha. I'm going to be very emotional. Here, Macha, I'm going to go. Bye, Mama. Bye. Ravi, you're missing, right? I'm fine. Varsha! ஏய் கண்ணு தெரியல எங்க பாத்துட்டு ஓடுற ஐம் சாரி ஐம் சாரி நீ எதுக்கு சாரி சொல்ற லாங் ரூட்ல வந்து திமிரா பேசுற நீ யாரா நெக்கலா பேசுற ஏய் நான் தான் சாரி சொல்லிட்டேன் ப்ளீஸ் நான் சாரி என்னடா ஓவரா துள்ளுற ஓவரா பேச கை கால் ஓடுது மரியாதையா பேசுற சாரி ஆடி வேண்டா ஆடி ஏய் தப்பு பண்ணி திமிரா பேசிட்டு இருக்கயா ஆடி வேண்டா ப்ளீஸ் சொன்னா கேளு ஆடி ப்ளீஸ் எனக்காக விட்டுரு கொஞ்சம் கோவத்தை கம்மி பண்ணிக்கோ ஆதி இப்படி இருக்கிறது உனக்கு நல்லதில்ல சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இவ்வளோ சீரியஸ் ஆகுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல எனக்கும் பிடிக்கல என்னன்னு எனக்கு ஐ லவ் யூ சொல்லாதது பிடிக்கல ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணும்போது அந்த பொண்ணை யோசிக்காம டிசிஷன் சொல்றேன்னு சொன்னானா அவன் மைண்ட்ல ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிருக்கு எஸ் சொல்லலான்னு ஆனா சொல்ல மாட்டா உனக்கு ஐ லவ் யூ சொல்றதுல கேக் இருக்குன்னா அத சொல்லாம உன்னை சுத்த விட்டு பாக்குறதுல ஒரு கேக் இருக்கு ஒரு பையன் பின்னாடியே சுத்தினானா அந்த பொண்ணோட ஈகோ எவ்வளவு சாட்டிஸ்ஃபை ஆகும் தெரியுமா இட்ஸ் அ கேர்ள்ஸ் திங் யூ வோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் சோ லைஃப் லாங் இப்படி சுத்த விட்டுட்டே இருப்பியா டவுட்டா ஹேய் வர்ஷா இன்னைக்கு நீ சொல்லிதான் ஆகணும் என் கையை விடாம நீ பிடிச்சிருந்தா நீ கேக்குறத நான் சொல்றேன் கைய விடு ஆதி ஆதி ஐ வாஸ் ஜஸ்ட் ஜோக்கிங்
ஹதி ப்ராப்ளம் ஆயிட்ட போகுது. ஹதி ப்ளீஸ், ஹதி சொன்னா கேளு. ஏய் என்னடா ஓர போற? 3 2 1 இப்ப சொல்ல. சொல்றேன், இப்பவே சொல்றேன் சொன்னா. ஏய் என்ன எவ்வளவு நாள் தான் ஏமாத்துவ? என்ன அன்னைக்கு நீ 5 செகண்ட் என் காலரை பிடிச்சிருந்தா அந்த பொண்ணுகிட்ட நான் பேசியிருக்கவே மாட்டேன். இதை வச்சு விளையாடு. இன்னைக்கு ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் தானே? டேய் மாமா, ஓதோ வர்றாங்க பாரு. சொல்லவே மாட்டியா? ஏய் இங்க வாங்க. ஏய் இங்க வா. நாளைக்கு என்ன நாள்? நாளைக்கு ரக்ஷாபந்தன். நாளைக்கு லீவுங்கிறதுனால எல்லாரும் இன்னைக்கே செலிப்ரேட் பண்றாங்க. அதனால நீ அவனுக்கு ராக்கி கட்டுற. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு, சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். கட்ட மாட்டேன். கட்டு. கட்ட மாட்டேன். உனக்கு கட்டுவேன், உனக்கு கட்டுவேன், இவனுக்கும் கட்டுவேன். நம்ம காலேஜில் படிக்கிற எல்லா பசங்களுக்கும் ராக்கி கட்டுவேன். I love you. Lovely, lovely melody baby, nenjil thondrum pulsa, ullam varidum vaathaikkaga kaathu kelndhen nilsa. Ayyayyo, adallesa, poothaatte aasai pookal verasa. என்று கணமும் தினம் மனதில் வேகிறே, என் மனசில் தினசா ஏது ஒன்று ஏக்கம் கொண்டு நாளும் தேகிறே. சுத்தமா எனக்கு புரியல. என்ன இது கேக்குறியா? ஆதி, ஆதி. அம்மா, அம்மா, இது வர்ஷா, மீ ஃப்ரெண்ட். க்ளோஸ் ஃப்ரெண்ட். க்ளோஸ் ஃப்ரெண்ட்னா
நீயும் ரவியும் மாதிரியா? இல்ல ஆண்டி, நீங்களும் அங்கிளும் மாதிரி. நீ வானவில் தெரியும் அழகில் நீயே தெரிகிறாய், நீ மின்னும் நிலவில் ஒளியில் அழகாய் நீயே ஒளிர்கிறாய், நீ வழியில் பல பேர் இருந்தும் என்னை தேடி வந்தாயே, உன் வழியும் அன்பை என் மேல் நீயும் தூவி சென்றாயே. எனக்கே 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 என்று கணமும் தினமும் மனதில் வேகிறே, நான் உனக்கே 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 என்று கணமும் தினமும் மனதில் தேகிறே. உங்க வீட்டுக்கே வந்த இந்த டைம்ல இதா சேஃப். யாராவது பார்த்தாங்கனா? யாரும் பார்க்க மாட்டாங்க. என் காரை பார்த்து நான் வீட்டில் இருக்கேன்னு தான் நினைச்சுப்பாங்க. நாம இப்போ நிம்மதியா சந்தோஷமா எவ்வளோ நேரம் வேணுமோ அவ்வளோ நேரத்துக்கு நேரத்துக்கு பேசலாம்னு சொல்ல வந்த. என்ன சவுண்ட்? ஒண்ணும் இல்ல. சாக்லேட் சாப்பிடுறியா? I hate chocolates. ஃபியூஸ் அந்த பல்பா இருப்பான் போலயே. வர்ஷா, can I kiss you? Yes, yes. வேணாதி, நல்லா இருக்காது. சரி. வர்ஷா, ப்ளீஸ் வர்ஷா, ஒரே ஒரு கிஸ், ஒரு கிஸ். சரி சரி, ஒன்னே ஒன்னுதான். ஒண்ணுதா? சின்னதா. சரி. நால 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 பண்ணு நால நால. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. பயப்படாத, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. குடுத்துட்டேன். இப்ப இப்பதான் எங்க உனக்கு பக்கத்துல வரும்போது ஹேர்ல குடுத்துட்டேன். உனக்கு ஓகே தானே? நீ தானே சின்னதான்னு சொன்ன. உன்ன ஃபியூஸ் பண்ண பல்பன் சொன்னதுல தப்பே இல்ல. நல்லா யோசிச்சுக்கோ. மொத்தம் கொடுத்ததா கல்யாணம் பண்ண முடியும். என்ன சரியா கேக்கல? ஒரு நிமிஷம் விளையாடிச்சு. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. அண்ணா கிஃப்ட் நாளைக்கு கொடுக்குறேன். தேவையில்லை. ஏன் அதான் நீ இருக்கே? எனக்கு புரியல. சொல்கிறேன். நிஜமாவே அவ்வளவுதானா? எக்ஸாம் சீக்கிரமா ஃபினிஷ் பண்ணிட்டு கேண்டீனுக்கு பேக் சைடு வந்துற. எதுக்கு? அங்க சொல்ற. அது உனக்கு கூச்சமே இல்லையா? அதெல்லாம் நைட்டே போயிடுச்சு. அதுக்குள்ளையா?
வேலை இருக்கு. என்ன வேலை சொல்லிட்டு அது சுவாரஸ்யமா இருக்காது. எனக்கு போல எதை கொடுத்து கண்ட்ரோல் எடுத்த அத எனக்கு கொடுத்த நானும் கண்ட்ரோல் இருப்பல்ல. ஏதோ தெரியாம Control yourself. என்னைக்கு உங்க சண்டையால காலேஜுக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா? நான் ப்ராப்பர்ட்டியை பத்தி பேசல, மானத்தை பத்தி பேசுறேன். தெருல இருக்கிற ரவுடிகள் கூட சண்டை போட மாட்டாங்க. வாட் ஹேப்பன்?
யார் சண்டை ஆரம்பிச்சது? சார் ஆதித்யா வாய உடைச்சிருவேன். யார் ஆரம்பிச்சது சார்? இவன் வருஷம் கிட்ட மிஸ் பிஹேவ் பண்ணா, அதுக்கு தான் அடிச்சேன். சார் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு தெரியுமா சார்? என்னடா ஆதித்யா, பிஹேவ் யுவர் செல்ஃப். வர்ஷா என்ன நடந்தது? வர்ஷா அவன் உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணனா? இல்ல சார். சண்டை நடக்கும்போது நீ அங்கதான் இருந்தியா? எஸ் சார். அந்த டைம்ல நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சார் ஃபேஸ் அப்பாவி மாதிரி வச்சுக்காத. ஐ அம் ஹியரிங் லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் அபௌட் யூ போத். அப்படி இல்ல, எதுவும் இல்ல சார். ஆதி அண்ட் மீ ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிசிக்ஸ் பேப்பர் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் வந்துட்டாரு. அப்ப ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி பத்தி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு சண்டை வந்துருச்சு. அவ்வளவுதான் சார். உன் ட்ரெஸ் ஏன் கிழிஞ்சிருக்கு? ரெண்டு பேரையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ண சார், அப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆதிதான் சண்டை ஆரம்பிச்சானா? ஆமா சார். ஆதித்யா, ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ் ஃப்ரம் யூ. இன்னைக்கு உன்னால தான் இந்த பொண்ணு என் முன்னால வந்து நின்னுட்டு இருக்கா. ஆதித்யா கம், உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இங்க வா. தேவையில்லை. இது கூட பேசிட்டு. Stop talking like that to me. I'm your girlfriend. உள்ள friend னு சொன்ன? உள்ள நடந்தத வச்சு என்ன blame பண்ணாத, அது உன்னோட mistake. What? Yes. வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு இருக்க. நீ தான் தேவையில்லாம அவன் கூட சண்டை போட்ட. மேட்டர் இப்ப principal வரைக்கும் போயிடுச்சு. ஏய், உன்கிட்ட மிஸ் பிஹேவ் பண்ணா நான் அவன அடிச்சேன். நான் பண்ண தப்பு, அவன் பண்ண தப்பு இல்லையா? அப்பதான் நம்ம விஷயத்தை என் பேரண்ட்ஸ் கிட்ட நான் சொன்னா நம்புவாங்க. அதையே பிரின்சிபல் ஒரு கம்ப்ளைண்டா சொன்னா எப்பவும் என்ன அவங்க தப்பா தான் பாப்பாங்க. இத பத்தியெல்லாம் நீ யோசிக்கவே மாட்டியா? பிகாஸ் கான்சிக்வன்சஸ் பத்தி உனக்கு எந்த கவலையும் இல்ல. எஸ் நான் அப்படிதான். எனக்கு என்ன சரின் படுதோ அத தான் செய்வேன். உன்ன மாதிரி சிச்சுவேஷன் புரிஞ்சிட்டு நடந்துக்கிறது, கால்குலேட் பண்ணி லவ் பண்றதுலாம் என்னால முடியாது. How dare you say that? என்னோட கால்குலேட்டட் லவ்வா? Now I get it. Actually, உன் ப்ராப்ளம் அவ என்ன தொட்டதுனால இல்ல. பிரின்சிபலுக்கு முன்னாடி உன் ஈகோ ஹர்ட் அடிச்சு அதான். இப்ப என்ன ப்ளேம் பண்ணி தேவலாம இவ்ளோ பெரிய சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க? தேவலாம சீன் கிரியேட் பண்றானா? அப்போ அவன் உன்கிட்ட அந்த மாதிரி பிஹேவ் பண்ணது, உன் ட்ரெஸ் கிழிச்சது உனக்கு ஓகே தானா? இப்ப புரியுதா? பசங்க உன் பின்னாடி சுத்தினா சாட்டிஸ்பைடா இருக்குன்னு சொன்னால, இப்படி டச் பண்ணா கூட. சுத்த வைப்பேன்னு சொன்ன
யோசிக்காம எல்லாத்தையும் பேசிடுவ. சின்ன விஷயத்த பேசி பெரிய சண்டையாக்கிட்டல. நீ எங்க ஆரம்பிச்சது எங்க வந்து முடிஞ்சிருக்கு பாரு. I hate you, Adi. You're the biggest mistake of my life. ஒரு வார்த்தை தப்பா சொன்னதுக்கு உனக்கு எவ்வளவு கோபம் வருது? நான் காதலிக்கிற பொண்ணு அவன் தொடும்போது எனக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கோ. எஸ் நான் ரொம்ப சீக்கிரமா தான் யோசிப்பேன், ஆனா தப்பா யோசிக்க மாட்டேன். நான் யோசிச்சனாலதான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீ தான் வேணும் வேணும்னு சொல்லி இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்க. இன்னைக்கு சண்டே நான் ஆரம்பிக்கல வருஷா, ஆனா நான் முடிச்சு காட்டுறேன். அவனை அடிச்சது உனக்காக, ஆனா ஹர்ட் ஆனது உன்னால. என்னோட ஈகோ இல்ல வருஷா, காதல். அந்த விஷயம் இப்போ உனக்கு புரிஞ்சாலும் ஐ டோன்ட் கேர், பிகாஸ் நான் சண்டை போடுறது உன்கிட்ட உனக்காக. இதோட நான் முடிச்சுக்கிறேன் வருஷா, இதுக்கு நீ தகுதியே இல்ல. நீ என்ன வேணா பண்ணிக்கோ. பிரகாஷ் ஆஸ்திரேலியாவுல பெரிய வேலையில இருக்கான், 2 லட்சம் ரூபாய் சம்பளம். டாலர்ஸ் மாம். ஏதோ ஒண்ணு பிரகாஷ், சார் பேர் என்ன? நீங்களாவது இவங்கிட்ட கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லுங்க. ஆதித்யா, சிட் ப்ராப்பர்லி. ஆதித்யா, எங்க பிரகாஷ் கூட நீ ஏதாவது பேசணுமாமா? யாரு பிரகாஷ்? நான் தான் அந்த பிரகாஷ். சாரி, மறந்து போயிட்டேன். ஆமா, நீ லண்டன்ல பிறந்தியாமே, இங்க எப்படி இருக்க? பொண்ணுங்க என் காமெடி கேட்டாங்கன்னா எதுக்கு டார்ச்சர் பண்ற ஆதித்யா? சேட்டை பண்ணாம இருக்க மாட்டியா? சாரி. அந்த பையனை உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்புறம் பேர் சொல்லி கூப்பிட்டீங்க? அவனோட அம்மா அவனை ஆதித்யான்னு கூப்பிட்டாங்களா, அது மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஃபர்கெட் இட். டெல் மீ பிரதீப். பிரதீப் யாருங்க? நீங்க தான். மறுபடியும் மறந்துட்டீங்களா? சாரி, ரெஜிஸ்டர் ஆகல. பாய் வர்ஷா. பாய் பிரசாத். இட்ஸ் நாட் பிரசாத், பிரதீப். சாரி, பிரகாஷ். பிரகாஷ்ங்க, பிரகாஷ், ப்ளீஸ் மறந்துடாதீங்க. மை நேம் இஸ் பிரகாஷ். என் பேர் நானே மறந்துடும் போல இருக்கு. நமக்கு பிடிச்ச பொண்ணு ஐ லவ் யூ சொல்லலங்கிற ஏக்கத்தை விட, அதே பொண்ணு நம்மளை பார்த்தா ஐ ஹேட் யூன்னு சொல்லும் போது அதோட வேதனை ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த வழி தான் இங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சது, என்ன ரொம்ப தூரத்துக்கு கூட்டிட்டு வந்தது. எப்பவும் நம்ம அலாரம் கிளாக்ல செட் பண்ற டைம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப நாம அதை ரீசெட் பண்ணிட்டு படுத்துருவோம். நான் பண்ணது அதே தான். லைஃப் என்ன டிஸ்டர்ப் பண்ணுச்சு, எனக்கு அதை பிடிக்கல. சிம்பிளாக ரீசெட் பண்ண, ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பித்தேன். அன்றைக்கி நான் முடிவு பண்ணேன், நான் போகிற இடம் எனக்கு பிடிச்சதாக இருக்கணும், என்னை சுற்றி இருக்கிறவங்க எனக்கு பிடிச்சவங்களாக இருக்கணும். சேலஞ்ச் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதில் நான் ஜெயிச்சே ஆகணும். இவனை ஞாபகம் இருக்குல்ல, ரவி, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இனிமேல் இவன் தான் என் கிளாஸ்மேட் அண்ட் ரூம்மேட். கவிதா. இவ கவிதா,
எங்க ஹவுஸ்னரோட பொண்ணு அண்ட் ரவியோட கேர்ள் ஃப்ரெண்ட். எஸ் ஃபைனலி என் மச்சான் ஒரு பொண்ணு கிட்ட விழுந்துட்டான். என்ன ஆதித்யாக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் வரதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? எனக்கு தெரியல, எல்லா ரிசல்ட்டும் க்ளோஸா இருக்கு. ஏப்பா இந்த டென்ஷன்ல நான் செத்துறோம் போல இருக்கு. நாம ரெண்டு பேரும் இங்க டென்ஷனா இருக்கோம். உன்னோட ஃப்ரெண்ட பாரு, ஆல்ரெடி பெட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டான். இவன் பேர் ஸ்ரீராஜ், எங்க ரூம்மேட். செல்லம ராஜுன்னு கூப்பிடுவோம். இவனை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா நாம மதுரைக்கு போகணும். லெஃப்ட் டு இல்ல ரைட்ரா? இல்ல லெஃப்ட். டே ரைட் தான்டா. லெஃப்ட் 500 ரூபாய் பெட். ரைட்னா 1000 ரூபாய் கட்டறேன். லெஃப்ட் தான் 5000 ரூபாய். பாத்தியா அண்ணங்கனக்கு மிஸ் ஆகுமா? மாடு கூட மாமம் பேச்ச பர்ஃபெக்ட்டா கேக்குண்டி காசடே சச்சி எடே தப்பிடி. இது வரைக்கும் யூனிவர்சிட்டி ஹிஸ்டரியில இந்தியன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்ததே இல்ல. இவனை எப்ப பார்த்தாலும் சேலஞ்ச் அக்செப்டட் சொல்றான் பைத்தியம் அவனுக்கு. And the first place, first prize goes to architecture, goes to... K. Aditya Shekha. Yes! Yeah! இது போதும். ஹாய், நீங்க அனுப்புமா தானே? No, I'm Sunaina. நீங்க ஆதித்யோட கேர்ள்ஃப்ரெண்ட் தானே? No. Are you sure? போய் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு ஒண்ணும் இல்லையே. Who the hell is ஆதித்யா? Who the hell is ஆதித்யாவா? ஆதித்யா தெரியாதான். Hey guys, ஆதித்யாவா தெரியாதான். Guys, ஆதித்யாவா தெரியாதான். நடிப்பு நடு ரோட்ல ஏலம் போடுறானே. லண்டன்ல இருந்துட்டு டவர் பிரிட்ஜ் தெரியாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆதித்யா, கம் ஆன் பிரின்ஸ், மீட் ஆகுது. சொல்லிட்டாத மச்சா. ஏய், ஹேய், சாரி அபவுட் மை ஃப்ரெண்ட். ஹாய், ஐ அம் ஆதித்யா. வாட் ஆர் தீஸ் சீப் விங்மேன் ட்ரிக்ஸ் ஆர் சம்திங்? ஐ டிட்ன்ட் ஃபால் ஃபார் தெம். சேலஞ்ச் அக்செப்டட். அது நண்பே, கண்டிப்பா ஃபிகரை கவுத்துருவா. என்ன பெட்டு? ஓகே, குட் லக்.
ஏஜி போனா போனா இங்க மீண்டும் வருவா. இந்த ஓப்பன் பண்ண பாட்டில் நானும் காலி பண்ணட்டா. ஓ லவ்லி பேபி எவ்வளவு வெட்டும் நீயும் கட்டலா. அது அங்கே தெரியும் லண்டன் பிரிட்ஜை நானும் தாண்டட்டா. Okay, your place or mine? விழ வைக்க முடியுமான்னு கேட்டேன், விழ வச்சிட்டேன். இப்போ ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். வாட்? உனக்கு இன்ட்ரெஸ்ட் போன மாதிரி இந்த ஹேங் ஓவர் போனாலும் நல்லா இருக்கும் நண்பா. ஆதித்யா தம்பி, இவரு தான் பூபதி அங்கிள், கவிதாவோட அப்பா, எங்க ஹவுஸ் ஓனர். 80s-லயே லண்டனுக்கு வந்து பெருசா செட்டில் ஆன ஒரு தமிழன். என்ன ரொம்ப பிடிக்கும், நல்லா படிப்பாங்கிறதுனால சேம் காஸ்ட். அங்கிள் குட் மார்னிங், நல்லா இருக்கீங்களா? கங்க்ராச்சுலேஷன்ஸ், ப்ரௌட் ஆஃப் யூ. என்ன அங்கிள் இதெல்லாம்? உன்னோட சாதனையால நம்ம ஊரோட பெருமை எங்கேயோ போயிடுச்சு. கரெக்ட் அங்கிள், நம்ம தமிழ் ஆளுங்க பெருமை எங்கேயோ போயிடுச்சு. தமிழ் ஆளுங்களை பத்தி நான் பேசல, எங்க கம்யூனிட்டியை பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம். மூஞ்ச பாரு, பெட்ல இருந்து எழுந்திருச்சு அப்படியே வந்திருக்கான். பெட்ல படுத்தாதான் ஏந்து வர முடியும், சுடுகாட்டுல படுத்தா அப்படியே போய் சேர வேண்டியதான். நீ ஜிங்கடி, என்ன அடிக்க வைக்காத. டேய், என்னடா சொன்ன நீ? உனக்கு ரெண்ட் வேணுமா, ரெஸ்பெக்ட் வேணுமா, எது வேணும் முடிவு பண்ணிக்கோ. என்ன பிளைட்ல போறதையோ போஸ்ட் அடிச்சு ஓட்டுற பக்கி பசங்க தானே நீங்க? ஐ கான்ட் டேக் திஸ். டேய் அங்கிள், அங்கிள் இங்க வாங்க, இத பாருங்க, இந்த இயற்கையை பாருங்க, அந்த மரம், இந்த செடி, எவ்வளவு அமைதியா இருக்குல்ல. அப்புறம் என்ன விசேஷம் அங்கிள்? விசேஷம்னு சொன்னது தான் ஞாபகம் வருது, உங்க அம்மாவோட போன் நம்பர். எதுக்கு? பெரியவங்களுக்குள்ள பேசிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும், உங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு அது புரியாதுப்பா. ஃபோன் நம்பர் கொடு. ஆதி, ஒன் செகண்ட். கவிதா கூப்பிடுறா, போ 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 போ. என்ன? எங்க அப்பா நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ற பிளான்ல இருக்காரு. வாட்? யா, கவலைப்படாத, நான் பாத்துக்கறேன். அப்படியே எப்படியாவது என் அப்பா கிட்ட எனக்கு ஒரு ஒத்துக்க வைக்கிறேன். உங்க கல்யாணம் ஏன் ரெஸ்பான்சிபிள். ஓகே, தேங்க் யூ. அதுதே தம்பி, இது உப்பா சக்கரையான கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. டிட்டர்ஜென்ட்டுங்க. நிஜமாவா? வயிற்று கலக்குதுன்னு வெந்நீரில் போட்டு கலக்கி விட்டேனே. ரஜன, எங்கே போகிறீங்க? இது கலக்குனதை கழட்டி விட்டு வந்துடுறேன். அங்கே டேப்பில் தண்ணி வரல, பேப்பர் நிறைய இருக்கு, பார்த்து தொடச்சிக்கோங்க. ஹேய், லுக்கிங் பியூட்டிஃபுல். என்ன இது? இது ஸ்பெஷல் ஸ்வீட், இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன். எல்லாமே எனக்கா? எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுத்துரு, பேலன்ஸ் நீயே சாப்பிடு. நம்ம நைட்டு சேர்ந்து சாப்பிடலாம். டேய், அம்மா பார்க்குறாங்கடா. டேய், ஏண்டா சொன்னே? கொஞ்ச நேரம் பாத்துறப்பல்ல, ஃப்ரீ என்டர்டெயின்மெண்டா எனக்கு. ஹாய் ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? ஹாய், நாங்க கேஷுவலா தான் பேசிட்டு இருந்தோம். அவ்ளோ கேஷுவலா ஒண்ணும் தெரியலையே. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே ஆதித்ய கையில தான் இருக்கு ஆண்டி. டேய் ஆதி, நீ உனக்கு ஹெல்ப் பண்றது எனக்கு பிடிக்கவே இல்லடா. ஐயோ ஆண்டி. பின்னன ஓ கல்யாணத்துக்கு உன் ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ணனும், ஆனா அந்த ஃப்ரெண்ட் மட்டும் எப்பவுமே சிங்கிளாவே இருக்கணும்ல. ஐயோ ஆண்டி, உங்களுக்கு விஷயம் தெரியல நினைக்கிறேன். கடந்த 6 மாசமா இவனுக்கு எவ்வளவு பொண்ணுங்களை காமிச்சிருப்பான் எனக்கு மட்டும் தான் தெரியும். யாராவது காட்டினா போதும், உள்ளமா இருக்கா, குண்டா இருக்கா, கருப்பா இருக்கா, கலர் ஜாஸ்தியா இருக்கா, இப்படி ஏதாவது ஒரு குறைய சொல்லி கண்டுபிடிச்சு சாவடிப்பான் ஆண்டி. இன்னொரு விஷயம் ஆண்டி, நேத்து ராத்திரி ஒரு அழகான பொண்ணை காமிச்ச, அவகிட்ட நேரா போயிட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டான். இதுக்கு மேல எங்களால என்ன பண்ண முடியும் ஆண்டி? நீங்களே சொல்லுங்க. அந்த பொண்ணு என் மைண்ட்லயே நிக்கலமா? Have you considered my offer? என் ஃப்ரெண்ட்ஸ் என் டீம்ல இருந்தா மட்டும் தான் ஆஃபர் ஏத்துப்ப. ஏய், இந்தியா வின்னா 100 பவுண்ட் பெட். ஃபைன்,
I'll meet you in the office tomorrow. Aditya, this is Krishna. Hi. My code assistant. Boss is waiting. Cool. New Amtamla, Morgan Entrance Constructions. 1000 ஏக்கர்ல ஒரு டவுன்ஷிப் கட்ட போறாங்க. ரோ ஹவுஸ் கான்ட்ராக்ட் நம்ம கம்பெனிக்கு வந்திருக்கு. And we want you to design the best row house model. Don't worry, Mike. I got it. வர்க் விஷயத்துல எனக்கு எதுவும் டென்ஷன் இல்லாதி. I know you will take care of it. நம்ம பண்ற வேலை செக்யூரா இருக்கணும்னா நம்ம இப்ப இருக்கறத விட ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கணும். புரியல. அது ஒரு பெரிய மேட்டர் இல்ல மச்சான். நம்ம சைட்டுக்கு வர மேனேஜர் நம்ம கைக்குள்ள வச்சிட்டாலே போதும். மேட்டர் முடிஞ்சது. சரி. அப்படியே செய்ங்க. ஹலோ நிரவி, நீங்க வரதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஆஹா, இதெல்லாம் நம்மளுக்கு வேலைக்கே ஆகாதுடா. ஏன், என்னாச்சு? டேய், நானும் கவிதாவும் பர்சனல் வேலையில கொஞ்சம் பிஸியா இருக்கோம்டா. போன வேடா. என்ன ராஜ தலைவா, என்ன போயிட்டு இருக்கு? இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச். இந்தியா இந்த ஓவர்ல 4 பவுண்டரி அடிக்கணும், 100 பவுண்ட் பெட்டு கட்டி இருக்கே. ஓ, இப்பெல்லாம் ரீப்ளே மேட்ச்லயும் பெட்டு கட்டுறீங்களா? ரீப்ளே மேட்சா? உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் சொந்த ஊரை விட்டுட்டு இந்த ஊர்ல வந்து பொழைக்கிறோம். Hi. Hey Aditya, I'm glad you are here. London la best architecture office. Ena thedi vandha vela kodutha boss. Enakkaga wait pandra oru challenging project. Idha tha na edirpaatha. Life is perfect. Ini na vaalkaiye pinnadi paaka vendi avasiyam illa. Hey Aditya, come over here. I would like to introduce you to the site manager. ஒரு என்ன பிரச்சனை? ரவியண்ணா, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? டேய் மச்சான், வர்ஷாடா. என்ன விளையாடுறியா? அவதான் நம்ம சைட் மேனேஜர். டேய் அம்மா, சத்தியமா உண்மையை சொல்றடா, அந்த சைட் மேனேஜர் ஒரு பொண்ணு நினைச்சா. ஆனா வர்ஷான்னு நினைக்கலடா. சத்தியமா சொல்றேன் மச்சான், இதுல போய் விளையாடுனா பெயிட். உங்க எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னாடியே தெரியுமா? ஏ, நீ வேற நடுவுல போது கலக்காத. அந்த சென்னை வர்ஷாவை இவதான். என்ன, அவ எதுக்கு இங்க வந்திருக்கா? அது சைட் மேனேஜர் நம்ம வீட்ல பேயிங் கெஸ்டா இருந்தா இருந்தா நம்ம ஜாப் செக்யூர்டா இருக்கணும்ன்றதுக்காக இருக்கணும்ங்கிறதுக்காக ரவிதா சொன்னான். ஜெய், ப்ளீஸ் அம்மாச்சா, இதுக்கு மேல அடி வாங்க தெம்பலடா. அவ இங்க இருக்க நான் ஒத்துக்க மாட்டேன். அதே, வாட் இஸ் திஸ் கவிதா? நான் பாட்டுக்கு ஹோட்டல் ரூம்ல இருந்தே என்னை கட்டாயப்படுத்தி வெக்கேட் பண்ண வச்சு இங்க வர சொன்னேன். இப்போ என்ன விளையாடிட்டு இருக்கீங்க கவிதா? வர்ஷா, மரியாதையா சொல்றேன், என்ன பண்ணுவ? உங்க அப்பா
கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற, கடைசில எனக்கே போச்சு. எப்படிடா மச்சான், தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கடா மச்சான். ஏன் மச்சான் என் வாழ்க்கையில இப்படி பண்ணி போடுற? அதனால இன்னைக்கு தான நீ கரெக்ட் பொசிஷன்ல உட்கார்ந்திருக்க. காட், யாருமா அந்த பொண்ணு? வர்ஷன் உங்ககிட்ட சொன்னல்லப்பா. வணக்கம் அங்கிள். வணக்கம்மா. எந்த ஊர்மா? சென்னை அங்கிள். உங்க அப்பாவோட ஊரு? கோயம்புத்தூர் அங்கிள். கோயம்புத்தூரா? அங்கெல்லாம் நம்ம ஆளுங்க தான். உன் வீடு பேரு? முடிஞ்சதுரா, குளங்கோத்தரத்தை ஏத்துருவான். பக்கத்து வீடு யாருதுன்னு நினைச்சேன், நம்மளோட தான். தம்பி, நம்ம ஆளுங்க தான். உங்க ஆளுங்க தான் தம்பி. ஒரு விதத்துல பார்த்தா இவங்க நமக்கு சொந்தக்காரங்க தான். வாமா, ரொம்ப டயர்டா இருப்ப, உள்ளவா. என்ன பசங்களா, மட்டன் நல்லா இருக்குதா? ஃப்ரெஷ் மட்டன் நல்லா இருக்கும். டேய் ராஜு, பீஸா போடு. டேய், என்ன கொழுப்பா? கொழுப்பாவே போடுற. சாப்பாடு மரியாதை எல்லாத்திலயும் கரெக்டா இருப்பாங்க. தம்பி, கேக்கு நம்ம ஆளுங்க பண்ணது, சூப்பர். நீ கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும். அங்கிள், 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 எனக்கு சாக்லேட் நான் பிடிக்காத. தம்பி, டேய் ஆதி, தம்பி நில்லு. டேய், ஆதி, 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 வெயிட், ஆதி, ஒன் செகண்ட், நான் உங்ககிட்ட பேசணும். ப்ளீஸ் ஆதி, வெயிட். சாரி மேம். ஆதி, ப்ளீஸ். அப்ப ஏதோ நம்ம சண்டை போட்டோம், அப்புறம் பிரிஞ்சு போயிட்டு, இட்ஸ் ஓவர். எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அதே சமயத்துல எல்லாத்தையும் மறந்துட்டு நம்மளால ஏன் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாதா? ஏன்னா நிறைய பேர் பிரேக்கப்க்கு அப்புறம் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இந்த சேம் வே எனக்கு லைஃப்ல பிடிக்காதது ரெண்டே விஷயம்தான், ஒண்ணு சாக்லேட்ஸ், இன்னொன்னு நீ. ஃப்ரெண்ட்ஸா பெரிய ஃப்ரெண்ட்ஸ், போய் வேலையை பாரு. யூ ஹேவ் நோ ஆப்ஷன் ஆதி. வீட்டுல உன் இஷ்டத்துக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ பிஹேவ் பண்ணிக்கலாம். ஆனால் நாளிலிருந்து நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே ஆஃபீஸ். அண்ட் ரிமெம்பர், ஐ ஆம் யுவர் சுப்பீரியர். நடக்கிறது எல்லாம் என்கிட்ட சொல்லிதான் ஆகணும். அப்ப என்ன பண்ணுவேன்? என்ன இது? என் ரெசிக்னேஷன் லெட்டர். வாட்? வை? உன்கிட்ட வேலை செய்ய எனக்கு இஷ்டம் இல்லை. நீ இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்லாததியா. இப்ப கூட நீ யோசிக்காம தான் உன்னோட டிசிஷன்ஸை எடுத்துக்கிட்டு இருக்க. சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி கால்குலேட் பண்ணி முடிவெடுக்கிறது எனக்கு தெரியாதா? வாட் டு டு? ஃபைன், ஓ ரெசிக்னேஷன் லெட்டர் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டியா? நான் என்ன சொன்னாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க. லேட் பண்ணாம திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வாங்க, சீக்கிரம். மாமா, 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 ப்ளீஸ் மச்சான், கொஞ்சம் பேசி முடிவெடுக்கலாம், கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணா சரியாயிடும். ஏய், டிஸ்கஸ் பண்ணலாம், எதுவும் இல்ல, வாங்க. லேட் ஆகுது, வாங்க. ஆதி, லிசன், சிட், கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு போலாம். ஓகே மச்சான். தம்பி, 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 கோவப்படாம கேளுங்க. கூல், பட்டபடார இருக்கிற வேலைய விட்டுட்டு போயிட்டோம்னா அப்புறம் என்ன பண்றதுனே தெரியாம போய்டும். டேய் மாமா, என்னடா அவ? அவ சொல்றது கரெக்ட் மச்சான், இந்த நேரத்துக்கு நமக்கு வேற வேலை இம்பாசிபிள். ஏற்கனவே எங்க அப்பா முன்னாடி ரொம்ப கேவலமா இருக்கான். இப்ப போய் வேலை வர இல்லன்னு சொன்னா இவன் கூட உனக்கு கல்யாணமானு என்ன செருப்பால அடிப்பாரு. ஆனா அவளுக்கு கீழே என்னால வேலை செய்ய முடியாது. யாரு தம்பி அந்த பொண்ணுக்கு வேலை செய்ய போறது? நம்ம செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கோம், அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. நியாயமா அதுதான் நமக்கு கீழே வேலை செய்யுது. என்னால அப்படி நினைக்க முடியல ராஜு. நினைக்கலன்னா நமக்கு வேலை செய்ய முடியாது தம்பி. அம்பையர் நல்லா இல்லைன்னு கிரிக்கெட் விளையாடுறது விட்டுருவோமா? மிஸ் நல்லா இல்லைங்கிறதுனால எக்ஸாம் எழுதுறது விட்டுருவோமா? இதுவும் அந்த மாதிரிதான். ஆனா என்னால அவ கூட பேச முடியாது. நான் பேசுறேன் தம்பி, நான் பேசுறேன், ப்ளீஸ். எங்க ஆதித்யா தம்பி ராஜினாமா வாபஸ் வாங்கிக்கிறேன். அப்படியா? எதுக்கு? அது நாங்க அந்த அளவுக்கு பேசி ஒத்துக்க வச்சிட்டோம். இப்ப கரெக்டா வேலை செய்வாரா? ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார், வெரி டாலண்டட். அந்த திமிரு, அது அது குறைஞ்சிரும் அப்படியே போக போக. ஏய், இன்னும் எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருப்ப? எதுவும் தேவையில்ல, வா போலாம். லைஃப் மச்சான். ஏய், அவகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கா?
யாரு தம்பி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறது? காலைல உழுந்து கேட்கறேங்க, இந்த வேலை இல்லைன்னா என்ன? எங்களுக்கு வேற வேலை இல்லைங்க. உங்க டேலண்ட் உங்களை தூக்கி வச்சு ஆடணும். நீங்க தூக்கி போட்டீங்கன்னா நாங்க நடுத்தருல தான் நிக்கணும். உங்க ரேஞ்ச் என்ன, பவர் என்னன்னு புரிய வைக்கிறேன். எங்க நிலைமைய தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. தப்பு தப்புன்னு கோவப்பட்டா நாங்க தாங்க தற்கொலை பண்ணிக்கணும். சரி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் ஆதித்யாவோட ரெசிக்னேஷனை ரிஜெக்ட் பண்றேன். தெய்வமே நன்றி. இட்ஸ் ஓகே. மிரட்டி ஒத்துக்கு வெச்சிட்டேன். வாங்க, எனக்கு தாங்க சொல்லுங்க. நடுவுல ஓவர் 2 மணி ஃபுல் டிக்கெட் காலையில வந்து பேசி வந்துட்டேன். பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பத்தியாவது யோசிச்சி. ரொம்ப கால்ல வந்து தெரியல. எனக்கு உன்ன முதல்ல செல்ஃபிஷா யோசிக்க தோணாத. மச்சான், நீயும் ராஜு அந்த டென்ட் எடுத்துக்கோங்க, நானும் கவிதாவும் அந்த டென்ட் எடுத்துக்கிறோம். வர்ஷா சீனியர் ஆஃபீஸர்ன்றதுனால அங்கே இருக்கட்டும். ஓகே, கரெக்ட் மாமா. நீ நான் ராஜு மூணு பேரும் இந்த டென்ட்ல இருப்போம். கவிதா அந்த டென்ட்ல இருக்கட்டும். அவ எக்கேடு கிட்ட போனாலும் எனக்கு கவலை இல்லை. இட்ஸ் ஓகே, நீங்க வாங்க. சோ திஸ் இஸ் யுவர் சைட். ஹைவேஸ் இல்லாம சைட்ல என்ட்ரி ஆக கூடாது. ஹெல்மெட் இல்லாமல் வேலை செய்யக்கூடாது. அண்ட் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் வெளியில் போகக்கூடாது. அண்டர்ஸ்டுட்? சாஃப்ட்வேர் படிச்சுட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் இறங்கினா இப்படி தான் இருக்கும் தலை எழுத்து. Happy birthday. Thank you so much. Thank you. Adi, wish பண்ணிட்டியா? இல்ல. மறந்துட்டான்னு நினைக்கிறேன். ஞாபகம் வச்சுக்க, இது என்ன காந்தி ஜெயந்தியா? Oh, what a lovely day. Hey, hi Varsha. Happy birthday. Hey, thanks. Wow, Ravi. Not bad. உனக்கு எப்படி தெரியும்? அடி பைத்திகாரி, உன் பர்த்டேவே எனக்கு ஞாபகம் இருக்காது, வருஷா பர்த்டே எப்படி ஞாபகத்தில் இருக்கும்? அப்படியோ? நான் ஐடி ஒன் சொன்ன, அதனால ஞாபகத்தில் இருந்தது. என்ன மச்சா அப்படி பார்க்குற? நீ தானே சொன்ன? இவன் தான் சொன்னான். உள்ளக்கும் பிரிந்தது உனக்காக, ஓட்டும் நட்டிகளும் உனக்காக, இந்த கேக்கும் உனக்காக, ஐயா ஹாப்பி பர்த்டே உனக்காக. தேங்க் யூ ராஜண்ணா. அதான் நானு, இது வரைக்கும் எல்லாரும் வெறும் ஹாப்பி பர்த்டே தான் சொல்லியிருப்பாங்க, ஆனா நானு பாடிக்கிட்டே கேக்கோட வந்துட்டேன். ஆனா இன்னைக்கு ஏன் பர்த்டேன்னு யாரு உங்களுக்கு சொன்னது? ரவி சொன்னா. ரவியா? அவன் சொல்ல போறான், நம்ம ஆதித்ய தம்பி. சொல்லுங்க, யார் சொன்னது? அதே ஃபேஸ்புக்ல பார்த்தேன். நான் ஃபேஸ்புக்ல இல்ல. தம்பி முறைச்சு பார்த்தாலே முரட்டடி அடிக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ, அப்படியே நகர்ந்து நகர்ந்து பக்கத்துல வந்துட்டான். ஞாபகங்கள் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் நம்ம கூடவே தான் இருக்கும். அதை மறக்க முடியாது.
என்னடா பேக்லாம் தூக்கிட்டு வந்திருக்கீங்க? இல்ல ஒரு பெரிய வீக்கெண்ட் இருக்கலாம், அதான் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்னு. அப்ப வேலை? அது வந்து ஆதி அப்பா ஆக்சுவலா வேலை இருக்குன்னு கூப்பிட்டாரு. எப்படியும் வருஷா பர்த்டே, அதான் அப்படியே பார்த்தி கீர்த்தின்னு ஏதாவது. இதே நீங்க வேணானு சொன்னா நான் இங்கே இருக்கேன். கிளம்புங்க. ஆதி லாங் வீக்கெண்ட் தானே, நீயும் வரலாம்ல? கம் ஆன் ஆதி. டேய் உதவக்காரங்களா, வேலை தெரியாத உங்களுக்கு வேலை கொடுத்தா இந்த மாதிரி தான் இருக்கும். அவருக்கு தமிழ் புரியாது. அத நமக்கு தெரியுமே, இன்னும் புரியல. மூதேவி நம்மள தான் திட்டுறாரு. கிளம்பு. ஹே போலமா? ஹா ஓகே. மாமா ஆதி வரல, வேலை இருக்கா? வீடு வரைக்கும் லிஃப்ட் கொடுப்பியா? இது லோக்கல் கேப் சர்வீஸ், போன் பண்ணா எங்க வேணா டிராப் பண்ணுவாங்க. She's lying. They're lying. Those guys tried to misbehave me and he saved me from them. Hey, your button arthadala dhaan adicha. Silent akya. Thooki ulle vechiruvaanga. Ma'am, you know this guy? Yes, sir. He is my boyfriend. Stay right there. I'm sorry about that. She's lying. They don't know each other. Just stay there.
I swear. Yo. Trust me, sir. You provide to me. Trust me, officer. Get down. She's get mine. Get down. Get down. Get down. Get down. Hands up. Hands get down. Get down. Adi, பயத்தில் என்ன சொல்றதுன்னு தெரியல. அதான் பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டேன், சாரி. ஆதி, நீ மட்டும் வராமல் இருந்திருந்தா அவ்வளோதான். தேங்க்ஸ். ஆதி, கேன் ஐ சே சம்திங்? அன்னைக்கு காலேஜில் சண்டை நடந்ததுக்கப்புறம் உன் இடத்துலேருந்து நான் யோசித்து பார்த்தேன். தப்பு என்னோடது தான். ஐ எம் சாரி. அதே மாதிரி எப்போவாது என் இடத்துலேருந்து யோசித்து பார்த்துருக்கியா? இல்லை. தப்பு உன்னோடதுன்னு சொல்லிட்டல, உன் இடத்துல நான் எதுக்கு யோசிக்கணும்? அடிச்சு சாவடிச்சிருவேன். தெரியுமா? தெரியும். அம்மா கூட தெரியும். எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களா? ஏமாத்தலாம் இல்லை அங்கிள், ரவி கவிதாவை சின்சியரா லவ் பண்றான். காதலிச்சா எல்லாம் சரியா போயிருமா? அவனுக்கு எப்படி என் பொண்ணை கொடுப்பேன்? ரவிக்கு என்ன குறைச்சல அங்கிள், நல்லா படிச்சிருக்கான், இப்ப நல்ல வேலையில இருக்கான், கவிதாவை நல்லா பாத்துப்பான். இதுக்கு மேல என்ன வேணும்? குலம், கோத்திரம், அவன் கேஸ்ட் வேற, எங்க கேஸ்ட் வேற. 2020ல வாழ்ந்துட்டு இருக்கோம் அங்கிள், எவ்வளவோ கிலோமீட்டர் தள்ளி வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னும் என்ன குலம் கோத்திரம்னு? 2020ஆவே இருக்கலாம், நான் 1970ல பிறந்தேன். நான் மாறுறது கஷ்டம். நம்ம வீட்டுல ஜாதி விட்டு ஜாதிக்காரன் பண்ண தப்புன்னு சொல்றீங்க, அதே கோயிலுக்குள்ள வேற ஜாதிக்காரங்க சாமி கும்பிட வந்தா தப்புன்னு சொல்றோம். இதெல்லாம் என்ன அங்கிள் நியாயம்? அங்கிள், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? உங்களுக்கு பிடிச்ச கடவுள் யாரு? கிருஷ்ணர். அவர் உங்க கேஸ்டா? கடவுளுக்கு எதுக்குப்பா கேஸ்ட்? தெய்வத்துக்கே கேஸ்ட் இல்லைங்கிறப்ப ஆஃப்டர் ஆல் மனுஷங்க நமக்கு எதுக்கு அங்கிள்? பாருங்க அங்கிள், எவ்வளவு அழகான ஜோடி. கல்யாணம் பண்ணி வைங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ஒருவேளை அப்படி இல்லனா அங்கிள், அவங்களும் உங்களை மாதிரி பிரிஞ்சுட்டாங்கன்னா? நீங்க ரெண்டு பேரும் தானே காதலிச்சீங்க, இப்ப நேருக்கு நேர் பார்த்துக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கீங்க. நாளைக்கு இவங்களுக்கும் இதே கதி வந்துருச்சுன்னா? காதலிச்சு பிரிஞ்சு போனா அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் வருத்தப்படுவாங்க, கல்யாணம் பண்ணி அவங்க பிரிஞ்சு போனா ரெண்டு குடும்பம் வருத்தப்படும். ஃபியூச்சர்ல எங்க அழ வச்சிர போறாங்கன்னு அவங்களை இப்ப அழ வைக்கிறீங்களா அங்கிள்? உங்களால என்ன பண்ண முடியும்? ரவியை இங்கிருந்து திருப்பி அனுப்பிடுவீங்க, கவிதாவை பிளாக்மெயில் பண்ணி வேற யாராவது ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க. வர்றவன் நல்லவனா இருந்தா ஷி வில் பி வெரி ஹாப்பி. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரவியை கூட மறந்துடுவான். ஆனா அவ உங்களை மட்டும் எப்பவுமே மன்னிக்க மாட்டான். ஏன்னா அப்பா தான் காதல தூக்கி எரிஞ்சிட்டாருங்கிற எண்ணம் லைஃப் லாங் அவளுக்கு அவ மனசுக்குள்ளேயே இருக்கும். நீங்க அவளுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் என்ன செஞ்சாலும் அதெல்லாம் பெருசாவே இருக்காது. நீங்க எது கொடுக்கலையோ அதான் அவளுக்கு பெருசா இருக்கும். மனுஷங்க மனசுல காதல் ஞாபகம் இருக்காது, தப்பு மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். அப்படி ஒரு நிலைமையை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அங்கிள். அந்த நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது. Thank you.
தேங்க்ஸ்டா மச்சா. அப்பா எங்களோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. கன்வின்ஸ் பண்ண பாருங்க. கன்கிராச்சுலேஷன்ஸ். எல்லாம் உங்களால தான். Thank you so much. சோ கல்யாணம் எப்போ? அடுத்த மாசம். அவ்வளவு சீக்கிரமா? ஆமா மச்சான், சீக்கிரம் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. எப்படி ஒத்துக்கிட்டார்ல? அப்புறம் என்ன? லிசன், இந்த கல்யாணத்தை நீங்க ரெண்டு பேரும் கூடவே இருந்து நடத்தி வைக்கணும். ஓகே? நான் கம் ஆன். எனக்கு தெரியும் மச்சான், ரொம்ப கஷ்டம்தான். ஆனா எங்களுக்கு உங்களை தவிர வேற யாரும் இல்ல. டோன்ட் வரி, கல்யாண வேலை எல்லாத்தையும் நாங்களே பக்கத்துல இருந்து பாக்குறோம். Thank you so much, you're such an angel. Mr. Ravi, உன் மாமனார் கூப்பிடுறாரு. எவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் மாறுது பாத்தியா? சரி மச்சான், ரெண்டு வருஷம். வர்ஷா, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் அண்ட் ஹாப்பி பர்த்டே. சின்ன வயசுல எவ்ரி சண்டே என் அப்பா என்ன பார்க்க கூட்டிட்டு வருவாரு. ஒரு கோயின்சிடன்ஸ், இன்னைக்கு சண்டே தான். இப்ப நீ என்ன கூட்டிட்டு வந்திருக்க?
ஆதி, அது ஹே, லுக் வாட் ஐ ஃபவுண்ட். உனக்கு பிடிக்கும்ல? என்ன ஞாபகம் வச்சிருக்கியா? மர்தானி எவ்வளோ அழகா செவக்குதோ அதே மாதிரி அழகான புருஷன் கிடைப்பான். என்னோட கை மட்டும் செவக்கல, ரவி இன்னைக்கு செத்தான். வர்ஷா, உனக்கு நல்லா செவக்குமா? ஆப்வியஸ்லி. அடேங்கப்பா, உனக்கு அவ்வளோ அழகான ஹஸ்பண்ட் வருவாருன்னு உனக்கு என்ன கான்ஃபிடன்ட்? ஆதி அழகு தானே. வெயிட் 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 வெயிட், வாட், நல்லா மாட்டிக்கிட்ட. என்ன சொன்ன இப்போ? ஹா, ஃபைனலி எப்படி ஒத்துக்கிட்டியே திருடி. ஆனா வருஷா, இததான் விதின்னு சொல்லுவாங்க, இல்லனா இவ்வளவு நாளுக்கு அப்புறம் இங்க இப்படி. ரியலி அமேசிங். ஓகே தம்பி, உனக்கு கல்யாணம் போகுது, இனி உன கூட இருந்து பிரயோஜனம் இல்லை தம்பி, அடுத்து உங்களுக்கு தான். சுமார், அப்புறம் என்ன உங்க பிளான், வேற ஏதாவது பொண்ணு பார்க்கட்டா? சொல்றான் தம்பி, குடிக்கும் போது நீ உள்ளே அவுத்து வச்சிடற. கண்ணுக்கு முன்னாடி என்னென்னவோ நடக்குது, அதை கூட புரிஞ்சுக்க முடியல உன்னால. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அட, உன் பீரில் நாய் மூத்தர்த்த கலக, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கடியே, இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ரொமான்ஸ். தம்பி சொல்லுங்க, என் மேலே சத்தியம் பண்ணி சொல்லுங்க, உங்களுக்கு வருஷம் மேலே அட்ராக்ஷன் இருக்கா இல்லையா? கரெக்டாக கேட்டுக்க, இப்போ சொல்லு மச்சான். இங்கே பாருங்க ராஜோ, நம்ம வாழ்க்கையில் எத்தனை பொண்ணுங்க வந்துட்டு போனாலும் நம்ம காதலிச்ச முதல் பொண்ணை மறக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில் நான் முதல்ல காதலிச்ச பொண்ணு வருஷா, அவளை தவிர எனக்கு வேற யாரையும் பிடிக்கல. 6 வருஷம் கழிச்சு மறுபடியும் அவன் என் லைஃப்ல வரும்பொழுது அட்ராக்ட் ஆகாம எப்படி இருக்க முடியும்? அதான் நீ வந்து ஸ்டார்டிங்ல ஆதி உன்கிட்ட எப்படி பேசிட்டு இருந்தா, இப்ப எப்படி பேசுறான் பார்த்தல, வாட் எ டிஃபரண்ட். என்னால நம்பவே முடியல. கவிதா, சின்ன வயசுல நான் ரொம்ப சேட்டை பண்ணனா அம்மா என்கிட்ட பேசாம இருப்பாங்க. கோவத்துல ராத்திரி பக்கத்துல கூட படுக்க வச்சுக்க மாட்டாங்க, நான் ஹாலில் தான் படுப்பேன். ஆனால் காலையில் பார்த்தா அம்மா என் பக்கத்தில் படுத்திருப்பாங்க. நம்ம கிட்ட சில பேர் அன்பாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க, சில பேர் கோவமாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் கோவமாக நடிக்கிறவங்க தான் நம்ம மேலே அவ்வளோ அன்பு வச்சிருப்பாங்க. எனக்கு திமிர் ஜாஸ்தி ராஜோ, நான் கஷ்டப்படாமலே எனக்கு லைஃப்ல எல்லாம் கிடைச்சிருச்சு, படிப்பு, அறிவு, இந்த தைரியம். எனக்கு லைஃப்ல எந்த விஷயமும் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்ததே இல்லை, பயம்னா என்னன்னே தெரியாது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வருஷம் அவள் ட்ரெயினில் பார்க்கும்போது ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. எங்கே என் காதலை ஏற்றுக்க மாட்டாளோங்கிற ஒரு பயம், அவள் என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லணுங்கிறதுக்காக நான் பட்ட கஷ்டம், எவனும் காதலுக்காக அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க மாட்டான். ஃபைனலாக காலேஜோட சென்டரில் 15,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடி என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லும்போது 100 தீபாவளியை ஒரே நாளில் கொண்டாடின மாதிரி சந்தோஷம். என்னத்தை சொல்றது, இவ்வளோ காதலிச்சோம், நான் தப்பே பண்ணாமல் என்ன பிரின்சிபால் முன்னாடி நிற்க வச்சிட்டேன். நான் எதை பற்றியும் யோசிக்க மாட்டேன். அவ எனக்கு ஐ லவ் யூ சொல்றதுக்கு 6 மாசம் ஆச்சு, 6 நிமிஷத்துல ஐ ஹேட் யூ சொல்லிட்டு போயிட்டா. அத பத்தி எதுக்கு பேசணும் போ, இட்ஸ் ஓவர். தம்பி, ஆனா இன்னைக்கு போலீஸ் கிட்ட அந்த பொண்ணு தான உங்களை காப்பாத்திச்சு. நான் ஹெல்ப் பண்ண, பதிலுக்கு அவ ஹெல்ப் பண்ணா, அப்ப நான் காதலிச்சேன், அவ என்ன ஏமாத்திட்டா. சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பழகிறதா மனுஷ குணம், இன்னைக்கு அது நல்லா இருக்குன்னு நினைச்சேன்னா நாளைக்கு என்ன ஹர்ட் பண்ணிட்டு போயிடுவா. ஒரு தடவை வாங்கிட்டேன், அதுவே போதும். சரி விடு மச்சான், எதுக்கு பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்க? இப்போ அப்படி தான் பேசுவாங்க, பாப்பாவை பார்த்தோன்னா பட்டனை அடங்கிடுவார். ராஜோ, மாறுறது என் கேரக்டர் இல்லை, மறக்கிறது என் பழக்கம் இல்லை. வருஷானா ஒரு அட்ராக்ஷன் இருக்கு, ஆனால் காதல் போயிடுச்சு.
வர்ஷா. என்னது? உன்னோட ட்ரெஸ் என்கிட்ட இருந்துச்சு. இவ்வளோ நாள் வச்சிருந்தியா? அப்போ தூக்கி போடணும்னு தோணல. இனிமே வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எஸ் ஆதி, நான் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா நான் ரொம்ப யோசிப்பேன். காலேஜில் நான் அப்படி பேசினது நம்மளோட காதலை காப்பாத்துறதுக்காக தான். நேற்று நான் போலீஸ்கிட்ட அப்படி பேசினது உன்னை காப்பாத்துறதுக்காக. அன்னைக்கு நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கல. இன்னைக்கு நான் பண்ணது ஹெல்ப்பும் இல்லை. இந்த விஷயம் உனக்கு புரிஞ்சாலும் ஐம் ரியலி டோன்ட் கேர் பிகாஸ் ஐம் டன். 6 மாசம் லைஃபை கடந்து வந்துட்டோம். 6000 மைல் கடந்து வந்துட்டோம். ஆனால் இப்பவும் காலேஜில் நடந்து அந்த 6 நிமிஷம் சண்டைக்காக போராடிட்டு இருக்கோம். போதும் ஆதி, இதோட முடிச்சுக்கலாம். நிஜந்தானா நிஜந்தானா என் கதை முடிந்ததா? என் காதல் இருள் கடலில் மெல்லவே மூழ்குதா? உன் வாசல் விட்டு விலகிச் செல்ல இதயம் வறுக்குதே. உன் வாசத்தோடு வாழத்தாடி மனசது நிடக்குதே. யாரின் மீது குற்றம் சொல்ல விதியது வலியதே? ஏ காதல் பேரில் காயம் வந்தால் வாழ்க்கை கொடியதே. என் காதலே உன் நெஞ்சில் காயமா? என் காதலே நான் சொல்ல சுலபமா? என் காதலே உன் நெஞ்சில் காயமா? சொல்ல சுலபமா? நிஜந்தானா நிஜந்தானா என் கதை முடிந்ததா? என் காதல் இருள் கடலில் மெல்லவே மூழ்குதா? சொல்ல சுலபமா?
ஆதி, இங்க என்னடா பண்ற? இது எப்போ நான் வருஷா கொடுத்த ட்ரெஸ்ஸுமா? வருஷாவை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ நான் அவளுக்கு கொடுத்த ஜாக்கெட் வருஷாவுக்கு கொடுக்கலான்னு நினைச்சு கோவத்தில் தூக்கி போட்டுறீங்க. எல்லாத்தையும் பத்திரமா வச்சிருக்கா. அது எல்லாமே என் கிராஜுவேஷனை படுத்த போட்டோஸ். உங்களுக்கு மட்டும்தான் நான் அனுப்பி வச்சேன். வருஷா கிட்ட இது எப்படி போச்சுமா? நீ லண்டனுக்கு வந்த கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வருஷா நம்ம வீட்டுக்கு வந்தா. ஆதி எப்படி இருக்கா ஆண்டி? ப்ளீஸ் ஆண்டி, கொஞ்சம் சாரி சொல்லவாது, எனக்கு சான்ஸ் கொடுங்களேன். வர்ஷா ப்ளீஸ் மா, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். என் பையன் இப்ப ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கான். ஹி நீட் சம் ஸ்பேஸ். 6 வருஷத்துக்கு அப்புறம் அவ மறுபடியும் வந்தா. ஞாபகங்கள் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அது எப்பவும் நம்ம கூடவே இருக்கும். மறக்கவும் முடியாது. எங்க காதல் தப்பா இருந்தா பிரியறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா எங்க சண்டையில தான் தப்பு இருக்கு. உட்கார்ந்து பேசியிருந்தா அது சரியா இருக்கும். ப்ளீஸ் ஆண்டி, அது எனக்கு வேணும். அப்ப நான் ஒரு அம்மா இடத்துல இருந்து யோசிச்சேன். நீதான் முக்கியம்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் ஒரு பொண்ணா யோசிச்சு பார்த்தேன். அவளோட காதல் கரெக்டுன்னு எனக்கு தோணுச்சு. அதை தடுக்க எனக்கு மனசில்ல. வர்ஷா உனக்காக தான் இங்க வந்தாடா? அம்மா, இந்த விஷயத்தை என்கிட்ட ஏன் முன்னாடியே சொல்லல? சொன்னா அதை கேட்கிற நிலைமையில நீ இல்ல ஆதி. உன்னோட ப்ராப்ளம் என்னன்னு தெரியுமா? வர்ஷா மேல உனக்கு கோவமும் இருக்கு, காதலும் இருக்கு. கோவம் இருக்கிறதுனால நீ அவளை பக்கத்துல சேர்க்கவே இல்லை. காதல் இருக்கிறதுனால வேற எந்த பொண்ணையுமே நீ பக்கத்துல சேர்க்கல. உன் கோவத்தை கொஞ்சம் தள்ளி வச்சு பாரு. அவளை நீ எவ்வளவு காதலிக்கிறன்னு உனக்கே புரியும். என்னடா வர்ஷா, எனக்கு ஐ லவ் யூ சொல்றதுக்கு முன்னாடி காதலிச்சுட்டு இருந்தா, ஐ ஹேட் யூ சொன்னதுக்கு அப்புறமும் காதலிச்சுக்கிட்டு இருக்கா. என் காதலை உள்ளுக்குள்ள வச்சிருந்தா, என் கோவத்தையும் உள்ளுக்குள்ளே வச்சிருந்தா, அப்படிப்பட்ட பொண்ணை எப்படிமா விட முடியும்? நெவர். எனக்கு வர்ஷா வேணும். தோலி பிரேமா தெரியல. எங்க இருக்க வர்ஷா? Oh God, just one clue. சில விஷயங்கள்ல இருந்து தூரமா இருக்கணும்னு ட்ரை பண்றேன். ஒருவேளை அப்படி நினைக்கிறதா இருந்தா எதுக்காக மறுபடியும் என்ன பார்க்க வந்த? அது எப்பவோ, இப்ப அந்த மாதிரி இல்ல. ஹே வர்ஷா, நான் நேத்து உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஸ்டே பேக். எதுக்கு? அது
ரிசப்ஷன் முடிஞ்சிர போகட்டா. வர்ஷா, ஐ நீட் யூ. நீ எனக்கு வேணும்னு நான் நினைக்கும் போது நீ என்னை விட்டுட்டு எங்க போன? 6 இயர்ஸ் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல, ஒரு மெசேஜ் கூட அனுப்பல. இருந்தாலும் பரவாயில்லன்னு உன்னை தேடி வந்தப்ப நீ என்ன சொன்ன? சாக்லேட்ஸ் தூக்கி போட்ட, காதலி போயிடுச்சுன்னு சொன்ன, மாறவும் மாட்டேன் மறக்கவும் மாட்டேன்னு சொன்ன. எஸ் சொன்னேன், அது கோவத்துல சொன்னேன். இங்கிருந்து சொன்னே தவிர இங்கிருந்து சொல்லல. ஏன் அன்னைக்கு நீ ஐ லவ் யூ சொல்லல, திரும்ப ஐ ஹேட் யூ சொல்லல? இதுவும் அப்படிதான் வருஷம். என்ன லைஃப்ல டிஸ்டர்ப் பண்ணது ரெண்டு ரெண்டு விஷயம் தான், ஒன்னு சாக்லேட்ஸ், இன்னொன்னு நீ. ஆக்சுவலி சின்ன வயசுல நான் எவ்வளவு சாக்லேட் சாப்பிடணும் தெரியுமா? பாக்கெட் பாக்கெட்ஸா வாங்கி காலி பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதை சாப்பிட்டு ரொம்ப குண்டாயிட்டேன். ஆ, எல்லாரும் இப்படிதான் சிரிப்பாங்க. ஒரு நாள் எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, கிண்டல் பண்ணவங்க மேல இல்ல, சாக்லேட்ஸ் மேல. என்கிட்ட இருந்த சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன். சாக்லேட்ஸ்ங்கிற விஷயத்தையும் நான் மறந்துட்டேன். போக போக எனக்கு அதோட ஞாபகமே வரல. நம்ம சண்டை போட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் நான் தூரத்துல இருந்தா எல்லாமே சரியாயிடும் நினைச்சேன். ஆனா அது எதுவும் அப்படி நடக்கல. அது ஏன் எனக்கு புரிஞ்சிடுச்சு, சாக்லேட்ஸ் மேல எனக்கு ஆசை இருந்துச்சு, அதை மறந்துட்டேன். ஆனா எனக்கு ஓ மேல இருந்தது காதல் மறக்க முடியாது. மாறுறது என்னோட கேரக்டர் இல்லை வருஷா. ஒருவேளை நான் இப்ப ஏதாவது மாறி இருந்தேன்னா அதெல்லாம் உன்னாலதான், உனக்காக தான். விட முடியாத பேட் ஹேபிட்டாக தான் நினச்சிட்டேன். அப்புறம் திடீர்னு உன்னை விட்டுட்டு வந்துட்டு தான் நான் நினச்சேன். ஆனால் இப்போ வரைக்கும் நீ என்னோட மனசுக்குள்ள தான் இருக்க. ஹார்ட் ஸ்பீட் கண்ட்ரோல் இல்லாமல் போய்கிட்டு இருக்க. இப்போ மட்டும் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ப்ளீஸ் ப்ளீஸ் டேக் மீ பேக். அப்ப என்ன பார்த்து நீ ராமரானு கேட்ட, இப்ப நீ என்னோட சீதாவாவே நான் கேக்குறேன். இதுக்காக தான் நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். நல்லா யோசிச்சுக்கோ, முத்தம் கொடுத்தா கல்யாணம் பண்ணிக்கணும். பூத்தூவிடும் புத்தம் புது பொன்னிறமே, உன்னழகிய புன்னகையது என் வாழ்க்கையில் பூபாளமே.